வணக்கம், நான் தம்பி ராமையா. ஃபுல்லான் சினிமா இணையதள ரசிகர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் வந்து பிரபு சாமந்தரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அசிஸ்டன்ட் அன்பழகன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது, இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா, பிரபு சாலமன் அவர்களுடைய செட்டில் மைனா படத்தில் நடிக்கிற பொழுதே இந்த தம்பி அந்த படத்தினுடைய கோ டைரக்டர் அன்பழகன். அப்போ என்னை பார்த்து ரசிப்பான், நான் எப்படி நடக்கிறேன், எப்படி என்னை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணுன்றதுக்கான விஷயமாக இந்த கதை உருவாகிற பொழுதே எனது கதாபாத்திரத்தை புள்ளி வச்சான். இந்த புள்ளி வச்ச இடத்துலேருந்து இந்த கதை, இந்த கேரக்டர் எப்படி வளர்ந்தது என்பது நான் இந்த ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு தெரியும். எனது வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம என்ன சொல்கிறது, குடும்பத்தை நடத்தி ஆகணும், அந்த சில கட்டாயங்களுக்கு நான் இடையில் சில படங்களை கமிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மைனாவிற்கு பிறகு நான் என்ன நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி தந்த படம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சாட்டை தான். நீங்களும் இந்த படத்தில் வந்து இயக்குனர்ன்ற ஒரு பொருட்களும், ஹலோ, ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இது எனக்கு புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கையில். என்னென்னா, ஈகோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த படத்தில் வந்து தம்பி சமுத்திரக்கனியும் நானும் நடிச்சிருக்கிறோம். திரைக்கு பின்னால் நான் தம்பியை, தம்பி திரையில் ரெண்டு பேரும் விரோதிகளாக நடிச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு அந்த ரியாலிட்டி தெரியும். காரணம் என்ன, அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும், தம்பி நீங்கள் கேட்டது மாதிரி டெக்னீஷியன்ஸ்ன்றதுனால அந்த ஈகோன்ற விஷயம் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வியில் தம்பி அன்பழகன் அவருடைய குருநாதர் பிரபுசாலமன் அவர்கள் எனது களத்தில் என்னை குதிக்க விட்டு என்னை நான் பேசுறதை ரசித்து என்னை எப்படி மெருகு கூட்டினாரோ, அதே போல் ஒவ்வொரு படத்துலேயும் நான் ஒரு உதவி இயக்குநராகவோ ஒரு உதவி வசனகர்த்தாகவோ தான் நான் அங்கீகரிக்கப்பட்டு இயக்குநர்கள் என்னை வந்து அப்படி எனக்கு அந்த உரிமை கொடுக்குற பொழுது நான் அவர்கள் 100% அடிபணிஞ்சு சட்டில்டாக அந்த ரூமுக்குள்ளே எல்லாம் நடந்துடும். இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பார்க்கலாம், ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான். அது முடிஞ்சதுக்கு பிறகு களத்துக்குள்ளே போகிற பொழுது இயக்குநருடைய விரலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குழந்தை மாதிரியா. உங்களுடைய கதாபாத்திரம் தாரவேக்காட்டு பசங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறது சார், ராங் கான்செப்ட். கேன் கேட்ச் மை பாயிண்ட், வாட் ஐம் டெல்லிங், இட்ஸ் நைஸ் நோ. இந்த இங்கிலீஷ் மாடுலேஷன், இந்த சிங்கம் பெருமாள் கதாபாத்திரத்துக்கு நான் பேசினது, இந்த சாட்டை படம் ரிலீஸுக்கு பிறகு இந்த இங்கிலீஷ் மாடுலேஷன் இசை கலந்த ஆங்கில வசனம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிச்சயமாக ஒரு பிரபலமாகும் அப்படி நான் நம்புகிறேன். மைனா படத்தை பார்த்த பிறகு சினிமா உலக பிரபலங்கள் வந்து எனக்கு எப்படி டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு எனது கடந்த காலத்தை ஒப்பிட்டு இத்தனை சிரமங்களை தாண்டி எழுந்திருக்கிறீங்க, ஒரு அற்புதமான நடிச்சிருக்கிறீங்கன்னு எப்படி வாழ்த்துனாங்களோ, அதற்கு பிறகு இந்த 1.5 வருஷம் கேப்புக்கு பிறகு இந்த சாட்டை படத்தினுடைய பிரிவியை பார்த்ததுக்கு பிறகு சினிமா உலகத்து பிரபலங்கள் என்னைக்கு தொடர்பு கொண்டு இது வேறு ஒரு கோணத்தில் நடிச்சிருக்கிறீங்க, காட் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை இதயங்களுக்கும் இந்த இடத்துல இந்த இணையதளத்தின் மூலமாக மீண்டும் ஒருமுறை நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் பள்ளி பருவ நினைவுகள், ஒரு சில ஆசிரியர்கள் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், இது இந்த சாட்டையினுடைய கண்டென்ட் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு ஊக்க சக்தியாக தான் அந்த கண்டென்ட் இருக்கும். ஒரு பள்ளியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் எவனோ ஒருத்தன் தவறு செஞ்சிடறான், அவர் தவறு செய்த பிறகு அத்தனை மாணவர்கள் மத்தியிலும் அவன் வந்து கிண்டில் காலாயிடறான், திருடிட்டான் அல்லது போய் சொல்லிட்டான் இல்லாத ஒரு டீஸ் பண்ணிட்டான்றதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் தன்னை திருத்தி கொள்வதற்கு தயாரே ஆக மாட்டான். ஏன்னா பருவம் அப்படி, நம்ம தான் கெட்டவன் பேர் வாங்கிட்டோமே, நம்ம தான் ரெவடின் பேர் வாங்கிட்டோமே, நம்ம தான் திருடன் பேர் வாங்கிட்டோமே, எதற்கு நம்ம மாறிக்கிட்டு மாறினால் மட்டும் இவங்க ஒத்துக்க போகிறாங்களா அப்படின்ற அந்த மனநிலையை, அவன் கெட்டுப்போன விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணி கெட்டவனாகவே மாறுவதற்கான சூழல் தான் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்க்குற பொழுது அத்தனைக்கும் விடைகள் கிடைக்கும். இது மெசேஜை சார்ந்த விஷயம் கிடையாது, மெசேஜ் உள்ளே இருக்கும், முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கில் தான் வரும். இந்த படத்தை நான் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிற பொழுது நான் பள்ளியில் மாதா பிதா குரு தெய்வம், அதான் சொல்லணும் இல்லையா, மாதா பிதாவுக்கு அடுத்து குரு தான் நம்ம அத்தனை பேருமே, நீங்கள் எல்லாருமே நம்ம வந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய அத்தனை பேருமே நம்ம குருவை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். குரு இல்லை என்றால் இப்படியெல்லாம் பேச முடியாது. இந்த பேசுகிறதுல, இந்த முகபாவனையில் அத்தனையும் குருகளுடைய விஷயங்கள் அங்கே மண்டையில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த வகையில் நான் படித்த பொழுது அருள்மொழியார், கலியமூர்த்தி ஐயா, அருணோதயம் ஐயா, சந்திரா டீச்சர், இந்த மாதிரியானவங்களுடைய அந்த பிரதிபலிப்பை தான் நான் உள்வாங்கி இதில் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஃபுல்லான் சினிமா இணையதள நேயர்களுக்கு தம்பி ராமையாவுடைய மற்றொரு நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.